எல்லாருக்கும் வணக்கம். எம்சிஏஏவின் வேர்களை தேடி அப்படின்ற தலைப்பின் கீழே ஒவ்வொரு வாரமும் நாம் எம்சிஏவிற்காக உழைத்த பாடுபட்ட ஒவ்வொரு காம்ரேடையும் சந்தித்து அவங்கள கௌரவிக்கும் வகையில் அவங்க வீட்டுக்கே சென்று அவர்களை நினைவு கூர்ந்து அவர்கள் சங்கத்திற்காக பாடுபட்ட பல நிகழ்வுகளை அந்த சந்திப்பில் பகிர்ந்து கொண்டு சங்கத்தோட வாழ்த்துக்களை அவங்களுக்கு தெரிவிச்சுட்டு அவங்களோட வாழ்த்துக்களையும் சங்கம் ஏற்றுக்கொண்டு நிகழ்த்தும் ஒரு அற்புதமான விஷயம் இந்த வேர்களை தேடி. அந்த வகையில் இந்த வாரமும் நாம் ஒரு காம்ரேடை சந்திக்க இருக்கிறோம். திரு எஸ் அழகர் சுவாமி 11/6/2022 அன்று நம்மோட சங்க உறுப்பினர்கள் அவரை நேரில் சந்தித்து கௌரவித்தனர். அவரை பற்றின சில விஷயங்களை நாம் இந்த நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கலாம். காம்ரேட் அழகர் சுவாமி சிவகாசியை சொந்த ஊராக கொண்டவர். உலகத்தில் கிட்டத்தட்ட 40 நாடுகளுக்கும் மேலாக சென்று வந்தவர். கிரீன் எனர்ஜி, பத்திரிகை துறை, சுற்றுலா துறைகளில் முத்திரை பதித்தவர். முன்னாள் முதல்வர்கள் திரு எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா ஆகியோர்களின் உற்ற நண்பர். இவர்களது ஆதரவின் அடிப்படையில் பத்திரிகை துறையில் முத்திரை பதித்தவர். தனிப்பட்ட அரசியல் கட்சி பிடிப்பு என இருந்தாலும் ஏஜி அலுவலக வளாகத்தை பொறுத்தவரை எம்சிஏவே அசைக்க முடியாத சக்தி என உள்வாங்கி அதை உருவாக்கிய முக்கியமான தோழர்களில் ஒருவர் நமது அழகர் சாமி அவர்கள். 1968 மாபெரும் வேலைநிறுத்த போராட்டம் மத்திய அரசு ஊழியரின் வாழ்க்கை தரத்தை பல்வேறு வகையில் முன்னேற்றுவதற்கு திருப்பு முனையாக அமைந்தது. அந்த வரலாற்று முக்கியத்துவம் மிக்க போராட்டத்தில் தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டவர் அழகர் சாமி அவர்கள். மத்திய அரசு ஊழியரின் நியாயமான கோரிக்கையை அன்றைய மத்திய அரசு புறந்தள்ளியதால் வேறு வழியின்றி வெகுண்டு எழுந்த உண்மையாக உழைத்த மத்திய அரசு ஊழியர்களில் ஒருவர்தான் நமது தோழர் அழகர் சாமி அவர்கள். மத்திய கணக்கு பிரிவினையின் போது வானொலி நிலையத்திற்கு மாற்றப்பட்டார். அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங், அதில் பிஏஓ ஆஃபீஸ்க்கு மாற்றப்பட்டார். அலுவலகத்தில் பணிபுரியும் காலத்தில் பழகுவதற்கு மிகவும் இனிமையானவர். அனைத்து சங்க நடவடிக்கைகளிலும் தன்னை இணைத்து கொண்டவர். நீண்ட காலத்திற்கு பிறகு அமைந்த ஒரு அருமையான சந்திப்பு, வாய்கொள்ளா இனிய பேச்சு, மனம் கொள்ளா பாசத்தின் சொந்தக்காரர். அவர்கள் தமது 81வது வயதில் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.